ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம், பாதுஷா. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். மைதா 1¼ கப் எடுத்துருக்கு, 3/4 கப் சர்க்கரை, சர்க்கரை பாகு எடுக்க தேவையான தண்ணி, 1/4 கப் தயிர், 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாம் நெய், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சலாம் பேக்கிங் பவுடர், 7 ஏலக்காய்த்தூள், பொரிக்க தேவையான எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் வந்து சர்க்கரை முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். போகிறோம், இது கரையட்டும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி தான் பாகு எடுக்கணும். பிசுப்பு தன்மை இருந்தால் போகிறோம். நம்ம தொட்டு பார்க்கும் போது பிசுபிசுன்னு ஒட்டும், அந்த இது இருந்தால் போதும், கம்பி பாதாம்லாம் வேண்டாம். இது கரையட்டும். இப்போ மாவு பசைஞ்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன், பேக்கிங் சோடா, சர்க்கரை ரெண்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து எல்லா மாவோட வந்து நல்லா கலந்து விடணும். இங்கே எல்லாம் சேர்த்து ஜலிச்சா கூட பரவாயில்ல. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதோட நம்ம நல்லா கலந்து விடலாம். மாவில் வந்து நல்லா நெய்யோட மாவு வந்து நல்லா கலந்து வரணும். அதுபோல் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை கலந்துட்டு காட்டுறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 7 ஏலக்காய்த்தூள் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நெய்யோட மாவு நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்டால் அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இது சாஃப்டாலாம் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டாம். நம்ம லேசாக வந்து ஒரு டோ வர வரைக்கும் பிசைங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றினேன். இங்கே பாருங்க, இது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உள்ளே பார்த்தோன்னா பாருங்கள், இது போல் தான் இருக்கணும். மாவு நல்லா வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி வந்து சில லேயர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இப்படி இருந்தால் நல்லா வரும். இப்போ நம்ம இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாதுஷா போட்டுக்கலாம். பாகு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
அது போதும் பிசு பிசுன்னு இருக்கு போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து லைம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லைம் ஜூஸ் ஊற்றுறது வந்து கட்டாத படிக்கு, இல்லைன்னா சர்க்கரை வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இப்படியே இருக்கும், இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அது ஊறின பின்னாடி நம்ம வாதிஷா போட்டுக்கலாம். இப்போ மாவு ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம வந்து எல்லாம் வந்து பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாட்டில் போட்டுடலாம். இதை நல்லா வந்து ஊறட்டும், ஒரு 20 minutes டு 1/2 hour ஊறட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது நல்லா ஊறட்டோங்க, அதுக்கப்புறம் நம்ம 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாதுஷா ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி தான், செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எங்களோட ரெசிபிஸ் பார்க்கணும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.